हाय फ्रेंड्स वेलकम टू कुमारी अरसपंडी इनकी नईटे नम्बर ब्लॉग एड़कलान मीन एड़े मीन इनकी कुलम्बु वैकल मध्यान इतना मीन नम्बर परीचरल अब पाकल एप्ली पाकल मीन ना कुछ मीन परीकान पुरल अब नम्बर पापो इीन अरस मोदी नम्ब मीन लेसि नम कु वट वटिकल इप्ली वटिपोट उपड़म अदकता इत पसंगे सापड़क नईट् सद कूटको अरे नम मीन परीचा पसंग सापड़ा अदकता लाइटा उपड़ीचा ना लेस नम्बर तेरीपोटा पर मीना कुछ ना कुछ पेस पेसा आकरण चिना ना लेटा उरकना ना वो मध्यानमें सायंकाल सर ना से टाइम इनमें सर इंजा रसम पसंग वे मीन परीच सापा कुछ सर ना इत मीन वटियाँ अंद मीन ना कुमें परीकान पुर अब नम पात्र ना इ कॉर्नफ्लवर मेतर और रे स्पून अरसिमा अपून अरसिमा ये चक्र अब ना मुपाला अतना देवयन पता वूल वो स्पून एड़ मंजल तूल वो और अर स्पून पटल अत सीरक तूल और स्पून पटल अत मिग तूल ऐन वूल पटर मिग तूल और अर स्पून पटे कार नहीं पटरल इतना पटे उपल उपयान अलग उपड़ें போட்டாச்சு எல்லாம் போட்டு இத நம்ம நல்லா இத வரசிரலாம் இது கூட கொஞ்சோண்டு நீங்க வந்து கறி மசாலா தூளோ இல்லனா சிக்கன் மசாலா தூள் எதுனாலும் போடலாம் இது வந்து நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு அப்படியே இருக்குமா அப்படியே இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் நான் இப்ப கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள் போட்டுறேன் போட்டாச்சு இன்னும் இதே நம்ம நல்லா வரசிரலாம் சரி இன்னும் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் இந்த மீனை இது எடுத்து நம்ம இப்படி முக்கி வச்சிட்டாலே போதும் நல்லா உப்பு பிடிச்சு சூப்பரா ஆயிரும் இந்த नम पड़कूट तैयार पड़ी वो डपाल अड़ वा ना मिंदी अब अड़ वे अड़ वा अब वो नम्बर देव की उड़े ये पसंगुक से चिकन नल अत नम मीन ना मीन परीक उल परी नालीफ्लवर एल्तमें नल्कों कानव अरसिमा चंद्र टेस्ट नल उपलब्ध चंद्रा नाम इप्ली वैसे वचरल इपी ना अवल वरसि वे काम करीन अवल ना वरसिटे इनमें ना उपड़ो इत व साधारण ना वेल टाइम नम्बर सेजा वेज नेर नम व नल अलग उपरी अंद सम नमट नल पिन्न मध्यान ये परीकल अब
பசங்க தான் மீன் விரும்புவாங்க. சரி, நம்ம செஞ்சு சாப்பிட்டா பசங்களுக்கு நைட்டு கொடுக்கும்போது வந்து சூடாக இருக்காது, அவங்க வந்து ஆடின மீனை தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது வந்து அவங்க ஸ்கூல் விட்டு வந்த பிறகு நைட்டு சாப்பாட்டுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, சாப்பாடும் கூட கொஞ்சம் அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம பிள்ளைங்களுக்காக தானே நம்ம எல்லாமே வாங்குகிறோம் செய்கிறோம் எல்லாமே. அதனால் பசங்க வந்து இப்போ மீன் பொறிச்சு வச்சுருந்தா கூட அஞ்சாறு சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதனால தான் மீன் வந்து இப்படி நம்ம விரசி வச்சு கொடுத்துடலாம். விரசி வச்சாச்சு, என்ன இது இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையுமே தூக்கி அந்தந்த இடத்துல வச்சிடலாம். பார்த்தீங்களா, என் வயது அவ்வளோத்தையும் அந்தந்த இடத்துல நான் வச்சிடுறேன். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே இருக்குது, அது அவ்வளோத்தையுமே நம்ம கழுவி எடுக்கணும். இன்னைக்கு என்னோட நைட்டில் உள்ள ரொட்டீன் வேலைகளை பார்க்கலாம். இனிமே இதை ஒரு மீன் விரசி வச்சிருக்கல, இதை ஒரு மூடி வச்சு நம்ம மூடிடலாம். இருக்கட்டும், அது இனிமே நான் கிச்சனில் இனிமே சிங்கில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே நான் கழுவிடுறேன். கழுவிட்டு பார்க்கலாம். அவங்க வந்து தேங்காய் எண்ணெய் குடிக்கலையா, அதனால் கறி வைக்கலை. எண்ணெய் இதை தூக்கி என்னமோ ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அவங்க வந்த பிறகு தேங்காய் குடித்தாங்கன்னா காலையில் வைக்க முடிஞ்சுன்னா காலையில் கறியை வச்சிடலாம். அதனால் நம்ம என்ன இப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் நான் கழுவிட்டு வைக்கிறவங்கள்ட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே நல்லா அடுத்து அதில் என்னென்ன பாத்திரம்லாம் கிடந்ததுன்னா, நம்ம காஃபி குடித்த டம்ளரு, அந்த பால் காஃபி ஆற்றின பாத்திரம் அதெல்லாம் இருந்தது. அடுத்து பசங்களோட லஞ்ச் பாக்ஸு அதெல்லாமே இருந்தது. எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சு சிங்கையும் கழுவி வச்சுட்டேன். அப்போ இந்த வேலை இப்போ முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து டின்னர் முடித்த பிறகு, அதாவது இன்றைக்கி சாதம் தான், அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் டிபன் ஏதாவது செய்யணும். சாதம் சாப்பிட்டு முடித்த பிறகு பிளேட் விழும், அந்த பிளேட்டையும் கழுவிட்டேன்னா ஃப்ரீயாக இருக்கும், நம்ம நேரத்தோட போய் படுத்துடலாம். நாளைக்கு என்ன இது செய்யணும் மாதிரி சாதத்துக்கு தண்ணியெலாம் ஊற்றி வைக்கணும், அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். எனவே வந்து நான் வந்து மீன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஊறி இருக்கும்னு நினைக்கேன், நம்ம பொறிக்க ஆரம்பிக்கலாம். மீன் பொறிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். அடுத்து வந்து மீனும் இதில் ரெடியாக இருக்குது, எனவே நம்ம செய்ய வேண்டியதான். அடுத்து பசங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பெர்லின் வந்து மேத்ஸ் வந்து எழுதிட்டு இருக்கா. அடுத்து சாலம் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் வந்து தர்சி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. இவ்வளோ நேரம் மேத்ஸ் செஞ்சாலும் மூணு பேருமே இப்போ வந்து அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் வந்து இந்த மீனை பொறிச்சிட்டேன்னா அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துடலாம். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு, நம்ம எருவன் மீனை போட்டுடலாம். இது ஒரு சட்டி பொறிஞ்சு எடுத்த பிறகு நம்ம அடுத்ததுக்கு அதை போட்டுடலாம். அடுத்து நம்ம இது பொறிஞ்சுட்டான் பார்த்துடலாம். நல்லா பொறிஞ்சிட்டு இதில் நம்ம அரிசி மாவு காணும் சத்துருக்கனால எப்படி இருக்குன்னா நல்லா முறு முறுந்து சூப்பராக இருக்கும். நல்லா அழகாக வெந்திருக்கு. இதை எப்படி மாற்றி போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் இந்த பக்கமும் நம்ம நல்லா வேகட்டும்.
அதுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம். மீன் வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்க, எப்படி நல்லா வெந்துடுச்சு. நம்ம என்ன இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இதை வந்து நான் இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சிடுறேன். நல்லா பொறிஞ்சிருச்சு. ஆ என்னம்மா, ஆ அதே மாதிரி செய். இதை பொறுத்து வச்சிடலாம். பசங்க வந்து படிச்சிட்ருக்காங்களா, அவன் மேக்ஸ் டவுட்டு கேட்டான், அதான் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா கரெக்டாக வந்துச்சு அப்படின்றா. அடுத்து நமக்கு மீனையும் அதே மாதிரி நம்ம போட்டுடலாம். மீன் அவ்வளோத்தையுமே ஒரே இதில் நம்ம போட்டுருவோம். வேகட்டும். அந்த தட்டையும் கழுவி வச்சிருவோம். கழுவி வச்சாச்சு. அந்தந்த மீன் பொரிஞ்சு எடுக்கட்டும், பொரியட்டும். பொரிஞ்ச அப்புறம் நம்ம எடுத்துடலாம். மீன் வந்து பொரித்து எடுத்தாச்சு. என்னமோ வந்து வேலைகள் ஒவ்வொன்றா செய்கிறத பார்க்கலாம். இப்போ மீன்லாம் பொரித்து எடுத்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சு, சாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னமோ இந்த பாத்திரம் சிங்குக்குள்ளே கிடக்கலாம். இதை அவ்வளோத்தையும் நான் கழுவி வச்சுட்டு சாதத்துக்கு தண்ணியெலாம் ஊற்றி வைக்க போவேன், அதை நம்ம பார்க்கலாம். பாத்திரம் வந்து நாங்கள் சாப்பிட்ட பிளேட் எல்லாமே இருக்குது, அதை அவ்வளோத்தையும் நான் கழுவி எடுத்து வச்சு வச்சிட்றேன். இப்போ வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டேன். கம்ப்ளீட்டாக சவுண்டர் டாப் எல்லாத்தையுமே நல்லா கழுவியாச்சு. அதில் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து பால் மட்டும் இருக்குது. மறுபடியும் எல்லாத்தையுமே நான் கழுவி எடுத்துட்டேன். இனிமேல் வந்து தண்ணி பிடிச்சி சாதத்துக்கு வச்சு வச்சிடலாம், அதையும் அடுப்பில் ஊற்றி வச்சு வச்சிடலாம். தண்ணி பிடிச்சி நம்ம அடுப்பில் வைக்கலாம். சாதத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இனிமேல் நம்ம கொஞ்சம் பட்டாணி கொஞ்சம் நனைய போட்டு வச்சு வச்சிடலாம். இனிமேல் இது இதில் இருக்கட்டும். இதே நம்ம ஒரு மூடி எடுத்து முடியலாம். இருக்கட்டும். மறுபடியும் காலையில் நம்ம ரைஸ் வைக்கலாம், அது மாதிரி குழம்புலாம் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவ்வளோ தான் என்னுடைய நைட் வந்து வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்படி தான் நைட்லாம் வேலைகள் போவோம். ஏதாவது காய்கறி எனது வெட்டேன்னா வெட்டி வைப்பேன். இன்றைக்கி காய்கறி ஒன்றுமே வெட்டலை. நாளைக்கு காலையில் நான் என்ன சமையல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதோட நம்மளோட வீடியோவை முடிச்சுக்கலான் இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.